இந்த மாறு புல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பைசா கிடையாது. இதனால தான் இப்போ இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த கட்டி ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் அசிங்கம் இல்லை. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. உனக்கு கொஞ்சம் தான் இப்போ கேன்சர் வந்திருக்கு, இன்னும் நிறைய வந்துடுவேன், உடம்பு ஃபுல்லாக வந்துடுவேன், இன்னும் 10 நாள் நீ செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா நீ சாப்பிட்டு இல்லை செத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் இருந்துக்கிட்டு. இவர் என்ன வந்து வெக்கத்தோடு சொல்கிற பேம்பஸ் தான் போட்டுட்ருக்கேன். 2 பாத்ரூம் மட்டும் பாப்பாவும் முத்து தம்பி சொன்னாங்களா 2 பேரும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவாங்க. போயிட்டு வரத்துக்குள்ளே உயிர் வந்துடும். இன்னும் அந்த மூச்சு வாங்கின்னு தான் இருக்குது. ஐயோ செத்தணும் தானா அழுதுட்டு இருக்கு. இப்போ கூட அழுகுறேன்னு வச்சிங்களா. இப்போ என்னன்னா என் பேத்திக்காவது கொஞ்சம் வாழணும். அவளுக்கு ஒரு 4-5 வயசு வரை இருக்கும்போது என்னை உயிரை கொஞ்சம் விட்டு நைட்டில் வரும் பாருங்க வலி. இப்போயே நான் வழியில தான் உட்காந்து வலி வேதனையில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். குத்துது சுருக்கு. இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்ட்டு சாக்கச்ச மாதிரி இழுத்துட்டு இருக்கு. இந்த நிலமெல்லாம் இருக்கிறதோட போய் செத்துடணும் அப்படின்னு தோணுது. செத்துட்டா என் பொண்ணோட நிலமை என்ன ஆகும்? அதை எங்கள் டாக்டர் சொன்னோம் இல்லைங்களா. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா பெயினுக்கு எங்களால் மாத்திரை தர முடியும். இது ஃபுல்லாக க்யூர் ஆகும்னா எங்கிட்ட இல்லை, கடவுள்கிட்ட தான். இது மாதிரிலாம் அவர்கிட்ட போய் நான் என்ன கேட்குறேன்? ரியல் ஒன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நான் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எப்போவுமே புதுசாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இந்த முறை உள்ளதை உள்ளபடி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, உண்மையாக ஒருத்தவங்களோட வலியையும் கஷ்டத்தையும் காட்டணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அங்காடி தெரு சிந்து அவர்கள் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. கேள்வி சத்தியமாக என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோமே. மக்களுக்கு தெரியணும்லக்கா. இன்னும் அப்படியே தான் போராடிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு போராட போகிறேன்னு தெரியல. தினம் கேட்குறது ஒரே தான், இந்த கடவுள்கிட்ட ஒன்று என்னை எடுத்துக்கோ இல்லை பாலவை, ரெண்டுமே எல்லாமே எதுக்கு என்ன தினம் இப்படி சித்திரவதைப்பட்டுருக்கேன். நானும் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு கூட இருக்கிறவங்களையும் சித்திரவதைப்படுத்திக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ முடியல. அங்காடி தெருவில் ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்திருப்பீங்க. என் குழந்தை இப்படி இருக்குன்னு நான் கஷ்டப்படல பாய், சந்தோஷம்தான் படுறேன் அப்படின்ற அந்த ஒரு டைலாக் தான் உங்களுக்கு அடையாளம்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு போர்ஷனில் உங்களால் அவ்வளோ வழியை கடத்த முடிஞ்சிச்சு, எல்லாரோட மனசுலையும் நிற்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கடந்த ஒரு 3 வருஷமாக 2020 உங்களுக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2020 ஜூலையில் 3 வருஷத்துல நீங்க எங்களுக்கு கடத்திருக்க வலி அவ்வளோ வலி, நீங்க அனுபவிக்கிற வலி அவ்வளோ வலி. எப்படி இது ஆச்சு? 3 வருஷத்துல இவ்வளோ பாதிப்புக்குள்ளாகும். என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நிறைய பேருக்கு கேன்சர் வந்திருக்குது, சரியாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சரியாக ஆகலை. ஏன்னா கேன்சருக்குன்னு மருந்தே ஒன்று இல்லை, உண்மையாக சொல்ல போனோம்னா இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃப்ரெண்டில் வந்து ஃபாரினில் இருக்காங்க, டாக்டர் தான், அவங்களும் கேன்சர் டாக்டர் தான். அவங்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு கண் துடைப்பு தான். இப்போ ஆல்ரெடி கேன்சரில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்னமும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. என்னென்னா கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறவங்க பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சின்ன லெவலில் இருக்கிறவங்க சின்ன ஹாஸ்பிட்டலில் பார்த்து இன்ன வரைக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம சினி ஃபீல்டில் உள்ளவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் இந்த ஒரு 3 வருஷமாக ஏன் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன், ஓரளவு கூட க்யூர் ஆகாமல் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுங்களேன், முதல் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் முற்றும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே ராங் ஆகிடுச்சு. எனக்கு பண்ண ஆப்ரேஷனும் சரி, கூட இருந்த கைடிங்கும் சரி, எல்லாமே தவறாகிடுச்சு. சின்ன கட்டி தான் அது. இப்போ இந்த கழுத்தில் வந்தது பார்த்தீங்களா, இது 2 நாள் முன்னே தான் வந்தது. இந்த மாதிரி தான் இந்த மார்பில் வந்து சின்னதாக கட்டி வந்தது. அந்த சில ஹாஸ்பிட்டலில் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கும்போது கொரோனா டைமில் நீர் கட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும்ல, அந்த டைமில் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ண முடியாது. கொரோனா டைமில் பண்ணனா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆமாம், அது மாதிரிலாம் இருந்ததுனால பண்ண முடியல. நானும் அந்த மக்கள் சேவையில் இருந்ததுனால அதை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு 10 ஹாஸ்பிட்டல் போயிடுவோன்னு வச்சிங்களேன். லாஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒரு பேர் சொல்லலாம் விரும்பலை, அவங்க மூலிமா கூப்பிட்டு இது பண்ணோன்னே இந்த பயாப்சி எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும் என்னமோ சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் அந்த பயாப்சியே பண்ணக்கூடாது. பயாப்சின்றது வந்து என்னென்னு தெரியாது, நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய இன்ஜெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து மாரில் வச்சு அப்படியே குத்தி உள்ளே கரைச்சி அதையே எடுப்பாங்க. எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பேர் தான் பயாப்சி. இப்போ எப்படின்னா ஒரு புத்து இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த புத்தை கழிச்சு விட்டு என்ன ஆகும்? பறவைடா அது எறும்பா இருந்தாலும் சரி, பாம்பா இருந்தாலும் சரி, இது வந்தோம் அந்த மாதிரி அது குத்தணுன்னு சின்னதாக இந்த கட்டி பெருசாக ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஃபுல்லாக ஒரு ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஆகிட்டோன்னே எனக்கு நீர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அதுலேருந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வெளியூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கடலூரில் போய் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இந்தமாதிரி அரிசிலாம் குத்துடுவாங்கன்னா ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தேன். அந்த பாண்டிச்சேரி போகிற வழியில் செம்ம வலி வந்துச்சு. அந்த வலியும் பத்தாமல் போய் சேவை தான் முக்கியம்னு பண்ணிட்டு வரணும். ரிட்டர்ன் வரும்போது தாங்க முடியல வலி. அப்புறம் லோக்கலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ரொம்ப உடனே போய் ஆன்காலஜி டாக்டரை பாருங்கள் அப்படின்னாங்க. சரின்னு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாலே அவங்க கைட் பண்ணாங்கன்னு அவங்க மூலிமா போகணும்னு எடுத்தோடனே வந்து யாருமே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்களாம், கீமோ தெரப்பி தருவாங்களாம், அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி என்ன சொல்கிறாங்க, எனக்கு சரி தெரில. அதெல்லாம் இப்போ தானே தெரியுது, பட்ட ஒன்று தானே. அதெல்லாம் எதுவுமே பண்ணல, கசப்படல அறுக்கிற மாதிரி அறுத்து போட்டாங்க. ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்து அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் லூல் பண்ணேன், லொங்க அழிச்சேன்னு வச்சுங்களேன். அதுக்கு விஷயத்துல நடந்ததுக்கு காரணமே இதுதான், சரியான முறையில எப்படி பண்ணணும்ன்றது தெரியாம ஆபரேட் பண்ணி. அவர் ஆன்காலஜி டாக்டரே இல்ல. என்னக்கா சொல்றீங்க? அப்புறம் எப்படி? அதான் உண்மை. எந்த ஹாஸ்பிடல்? நான் சொல்லியிருக்கேன், நிறைய மீடியால சொல்லியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் மேல தப்பு இல்லை, இவர் அந்த ஆப்ரேஷன் பண்றது மேல தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு. அவர் தனி கிளினிக் வந்து போரூர்ல காரம்பாக்கத்துல வச்சிருக்காரு, ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு டாக்டர். நினச்சினா கேஸ்லாம் போட்டிருக்கலாம், கேஸ் போட்டாலே நிலமையில நான் இருக்கேன். ஆன்காலஜியே இல்லை, சாதாரண ஒரு டாக்டர். அவங்க பையனுக்கு கேன்சர் இருந்தால் அது அவரோட மருத்துவரில் சரி பண்ணியிருக்காரு. அது நம்மளையும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, விதின்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னோடய கூட்டிகிட்டு போய் சேர்த்தாங்கள்ல அந்த நண்பரை தப்பாக சொல்கிறதா, இல்லை எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை தப்பாக சொல்கிறதா, இல்லை கூட இருந்தவங்க கைடிங் கரெக்டாக இல்லைன்னு தப்பாக சொல்கிறதா, யார் மேலே குறை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அது நிறைய இடங்களில் உதவி கேட்டீங்க, உதவிகள் கிடைச்சுதா, சரியான முறையில் கிடைச்சுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலையை பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற இடமே ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு மாத்திரை வாசனையும் மருந்து வாசனையும் தான் வந்துச்சு. இங்கே பக்கத்தில் என்னென்னமோ மிஷின்லாம் வச்சுருக்கீங்க, பெட்டும் ஹாஸ்பிட்டல் பெட்டு மாதிரி இருக்குது. என்ன ஹாஸ்பிட்டல் பெட்? என்னென்னா ஹாஸ்பிட்டல் போய் 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 வெறுத்துட்டேன். எல்லாம் அதாவது இங்கிலீஷ் மண்ணிலேருந்து நாட்டு மண்ணிலேருந்து நான் இருக்கிற என்னென்ன யார் யார் சொல்லுவாங்களே, இங்கே போனால் சரியாயிடும், அங்கே போனால் சரியாயிடும், இங்கே போனால் பெங்களூர்லேருந்து ஆந்திராலேருந்து தஞ்சாவூர்லேருந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லாம் அழிஞ்சு அழிஞ்சு சொன்ன உடம்புல சக்தே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த பெட்டில் என்னால் படுத்துட்டு ஏந்துக்க முடியல. இதுனா வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த சாஞ்சி உட்காரலாம். இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்க இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார முடியும். அதுக்கு மேலே இப்படி, அதாவது இப்படி சொன்னீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் என்னால் உட்கார முடியுது. இப்படி இப்படி நிமிர்ந்து உட்காந்தோம்னா எதனா சாயமான வேணும், அதுக்கு நம்ம நார்மல் பெட்டில் இது பண்ண முடியாது. அப்புறம் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அவங்க தான் இந்த பெட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து என்னென்னா திடீர்னு நைட்டில் மூச்சு திணறல் வருது, பேசும்போதே மூச்சு. ஆமாம், அதுக்கு வைக்கிறது. அது வெண்டர் நைட்டில் எதுக்குன்னா அந்த லன்ஸில் இப்போது எனக்கு தண்ணி ஏறிச்சு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3 லிட்டர் எடுத்தாங்க, பின்னால் ஹோல்ஸ் போட்டு பேக்கில் முதுவில் ஹோல்ஸ் போட்டு. அது வந்து அனேசஸ்லாம் கொடுத்து தான் எடுப்பாங்களாம். அது கொடுத்தே எடுப்பாங்களாம். அதுக்கு ஒரு பைசா, டைரெக்டாக முதுவில் குத்தி இருக்குன்னா அதுக்கு ஒரு பைசா. உயிர் போய் உருவாயிடுச்சு. அந்த மயக்க மருந்து கொடுக்காம எடுத்தாங்க, கரெக்டாக 3 லிட்டர் எடுத்தாங்க. எங்கள் முன்னாடி தான் பார்த்தோம் நாங்கள் அந்த கெட்ட நீர். அதுக்கப்புறமேட்டு ஓட்டோ கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் வாடகை மாதம் வந்து 5000 ரூபா வாடகை, அது மாதத்துக்கு 5000 ரூபா வாடகை. அதையும் ஒரு நண்பர் நம்ம நிலமையை பார்த்து 3000 ரூபா வாடகைன்னு போட்டுக்கிட்டாரு. அக்கா இந்த மாதிரி இருக்காங்களே சொல்லிட்டு, இப்போ நீங்கள் எப்படி தம்பிங்க ஹெல்ப் பண்ணுறீங்க மாதிரி அந்த தம்பி எத்தனை, அந்த தம்பி வந்து 3 ரூபா கொடுங்க அக்கா மாதம், அதுக்கும் மேலே நம்ம கம்மி பண்ண முடியாது, வெளியில் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வாடகைக்கு வாங்கி தான் வச்சுருக்கோம். மாதம் எவ்வளோக்கா செலவாகுது மருந்துக்கு மட்டும்? மருந்துக்கு மட்டுமே நேற்று மட்டும் தம்பி போய் வாங்கிட்டு வந்தான் டேப்லெட்டு. வெறும் 10 daysக்கு 10 நாளைக்கு வாங்கிட்டு வந்தான். 10 நாளைக்கு மட்டுமே 6500 வருது. அப்புறம் நீங்களே கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த இதுக்கு வாடகை வாடகை அப்புறம் இதில் என்ன சொல்கிறது, பேம்பஸ் 2 நாளைக்கு ஒரு வாட்டி காலியாகிடும். இதனால் எழுந்து பாத்ரூம் கூட போக முடியாது. 2 பாத்ரூம் மட்டும் 2 பேரும், பாப்பாவும் முத்துன்னு ஒரு தம்பி இருக்கான், நம்ம தம்பி மாதிரி கூட போகிறக்குனாலும் அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் என் பொண்ணும் கூட்டிகிட்டு போவாங்க. அது பண்ண தான் போவேன். யூரின்லாம் வந்து பேம்பஸ்லேயே தான். அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே உயிர் போயிட்டு உயிர் வந்துடும். இன்னும் அந்த மூச்சு வாங்கின்னு தான் இருக்குது. அந்த கண்டிஷன் தான் இருக்கேன். இப்போது மருந்து மாத்திரைக்கே மாதம் 10,000 ஆகுதுன்றீங்க. மருந்து மாத்திரை மாதம் இல்லை, ஒரு வாரத்துக்கு, அதாவது 10 நாளைக்கே வந்து 6500 ரூபா. அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ வருது பாருங்கள். அது இல்லாமல் இந்த மிஷின் இது இந்த பேம்பஸ் அது இது சாப்பிட்ணும், வீட்டு வாடகை எல்லாமே ரொம்பவே வாடகைக்கு இருக்கிற வீடு வாடகை தான் இருக்குது, சொந்த வீடுலாம் கிடையாது. சினிமாவில் இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, கிட்டத்தட்ட 150 186 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்கீங்க, சீரியல் எதுவும் நடிச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்குன்னு எதுவும் வாங்கிக்கல, ஏன் செஞ்சுக்கல? பொறுப்பு இல்லாமல் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டீங்களா? ஊதாதர்மெல்லாம் எதுவுமே செலவு பண்ணலப்பா. எல்லாருக்கும் செய்தேன், ஃப்ரெண்ட்ஸுங்களும் செய்தேன், சொந்தக்காரங்களும் செய்தேன், எல்லாருக்கும் பண்ணேன். எனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்கணும்னு தோணலை. எல்லாமே பாப்பா படிக்க வச்சேன், எல்லாம் சம்பாதிச்சது எல்லாமே பெருசாக. அதாவது கேரக்டர் நம்ம எல்லோரும் சொல்கிறீங்க சினிமாவில் இருக்கீங்க அவ்வளோ சம்பாதிச்சிங்களும். கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சம்பளம்லாம் கிடையாது ப்ரோ. வந்த புதுசில் பார்த்திங்கன்னா நான் வாங்கின சம்பளம் 90ல் சொல்கிறேன், நான் 99 சாரி 99ல் பார்த்திங்கன்னா சீரியல் பண்ணேன் ஏவிஎம்மில். அப்போ என்ன 300 ரூபா தருவாங்க. அந்த ஏஜென்ட்டுங்க கூப்பிட்டு வாங்க போகிறேங்க, அவங்க 100 ரூபா எடுத்துப்பாங்க, 200 ரூபா நம்ம கைக்கு வரும். ஓகேங்களா, சினிமா ஆரம்பத்து கட்ட காலத்தில் சொல்கிறேன். அப்படியே படிப்படியாக ஏறி வந்து ஒரு சீரியல் பண்ணால் 1500 ரூபா 2000 ரூபா தருவாங்க. அப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலங்கள் போக போக ஒரு 4000 ரூபாயில் வந்து நின்றுச்சு சீரியலில். படத்தில் போனால் சில படத்தில் 10,000 ரூபா தருவாங்க, சில படத்தில் 5000 ரூபா தருவாங்க. இவ்வளோ தான் கேரட் ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம். லட்சக்கணக்கில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, இதில் நான் என்ன சம்பாதிச்சிருப்பேன், என்ன வீடு வாங்கியிருப்பேன், என்ன இது பண்ணியிருப்பேன்? ஏன் உங்களுக்குன்னு சொந்த பந்தங்கள் யாரும் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க சொந்தக்காரங்க. அக்கான்ற பேரில் மணலியில் இருக்காங்க, ஐநாவத்தில் இருக்காங்க. சொந்தக்காரங்களாம் வேஸ்ட்டுங்க. உண்மையாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸுங்க ஹெல்ப் பண்ணுற அளவு கூட சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணலாம் கூட பரல. ஒரு எமர்ஜென்சி நம்ம அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு அதை கொடுக்கலன்னா அசிங்கம் பண்ணுறாங்க பாருங்கள், அவ்வளோ கேவலமும் பண்ணுறாங்க. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கேன் இப்போது இந்த சுச்சுவேஷனில். நான் ஒரு மாதம்னா கூட எங்கள் அக்கா பொண்ணு அவ்வளோக்குள்ளே என்னை சாப்பிடுச்சு. உனக்கு கொஞ்சம் தான் இப்போ கேன்சர் வந்திருக்கு, இன்னும் நிறைய வந்துடுவேன், உடம்பு ஃபுல்லாக வந்துடுவேன், இன்னும் 10 நாள் நீ செத்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா, நீ சாப்பிட்டுல செத்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷம். இருந்துக்கிட்டு என் பொண்ணை நான் பெற்ற பொண்ணை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன், உன் வாய் முகூர்த்து பழகிட்டோம், நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுத்தாங்க 2020 நினைக்கிறேன், 2015. அதான் இந்த ஏரியாவில் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளட் வரும்போது நான் தான் இந்த ஏரியாவிலே ஹீரோனி. அவ்வளோ மக்களுக்காக சேவை பண்ணியிருக்கேன். உங்களில் ஒருத்தி மக்கள் சேவகி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பண்ணியிருக்கேன். எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அதான் சொல்கிறாங்களே, சொல்கிறது சேர்ந்தது சொல்ல காட்டக்கூடாது சொல்லுவாங்க. நான் சேர்ந்து எனக்கே ஞாபகம் இருக்காது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் கல்யாணத்துக்கு தாலி வாங்கி கொடுத்தீங்கக்கா, உங்களுக்கா இந்த நிலமை, என்னால் முடிஞ்சு இருந்தாக்கா அப்படின்ட்டு மக்கள் பொது மக்கள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி தான் எனக்கு ஹெல்ப் வந்துட்டுருக்கு. எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எனக்கு சத்தியமாக அதெல்லாம் ஞாபகத்துலேயே இல்லை. இப்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பேச முடியாத, மூச்சு திணறுது, இருமல் வருது, துணியும் சரியாக போட முடியல, இந்த வீக்கம் வந்து எப்போ குறையும், ஏதாவது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை ப்ரோ. என்னென்னா இந்த நீர் போகிறதுக்கே எனக்கு வழி இல்லை. இது ஃபுல்லாமே நீர் தான், ஃபுல்லாக நீர் தான் கொடுத்துட்ருக்கு. 3 நாளைக்கு முன்னே பார்த்திங்கன்னா இந்த கண்ணெல்லாம் மூடிச்சு, வாய்க்குள்ளெல்லாம் கட்டி வந்துச்சு. இந்த டேப்லெட்டுங்க போட்டு வாய்க்குள்ளெல்லாம் கட்டி வந்து இப்போ லைட்டாக மூஞ்சி வீங்கி தான் இருக்கும். இந்த இடம் இன்னும் வீக்கம் குறையவே இல்லை, இந்த கை சுத்தமாக வரவே இல்லை. ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் நான். இப்போ இந்த துணி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த துணியை இந்த கையில் எடுக்க முடியுது, இந்த கையில் ஒன்றுச்சே இல்லை, தொடக்கூட முடியாது. அந்த மாதிரி இந்த கை சுத்தமாக இருக்கு. அவள் லெஃப்ட்டு கை ரைட்டு கை தான் ஒன்றுமே இல்லைங்க. பெரிய பெரிய எவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் நிறைய மீடியாவில் சொல்லி சொல்லி வெறுத்துட்டேன். என்னென்னா நம்ம ஒன்றா சொல்லா இருப்போம், அங்கே போய் சேரது ஒன்றா இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க, பார்க்காம நம்ம ஒன்று சொல்லுவோம் ஃபீல் பண்ணி. அங்கே இந்த சிந்துக்கு ஒரு வேலையே எப்போ பார்த்தாலும் ஆர்டிஸ்ட் திட்டுற வேலை தான் அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுறதே விட்டாச்சு. உதவி கேட்குறவங்க ஹெல்ப்பு தான் கேட்குறேன், எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்புறம் போண்டாமணி என்ன இருக்கார்ல, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கும்போது நான் பூந்தூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் போய் ஹெல்ப் பண்ணி எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா அவருக்கு ஹெல்ப் பண்ணி, ஐஸ்வர்யா கணேஷ்தான் இருக்காருங்களா, அவர்கிட்ட சொல்லி அவங்க பொண்ணுக்கு காலேஜ் சீட்லாம் வாங்கி கொடுத்து அவரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதோ இப்போ பேத்தி படிப்பு கூட எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சிங்கன்னா செய்யுங்கன்னு, அதெல்லாம் நீ இன்னும் கவலைப்படாதும்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மனசு தானே. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் லைஃப் இப்போதைக்கு. டாக்டர் என்ன சொல்கிறாங்க? டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எல்லா டாக்டரும் பார்த்து முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக இப்போ வந்து தாயார் சொன்னது எமர்ஜென்சிக்கு போனது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரியோரம் கேன்சர் ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம ஸ்ரீதேவிக்கு இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே தான் பார்த்துட்ருக்கேன். டாக்டர் நேம் வந்து மணிகண்டன், மணிகண்டன் தான் நினைக்கிறேன், மணிகண்டன். அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களோட பெயினுக்கு என்னால் மருந்து கொடுக்க முடியும், இந்த டேப்லெட் எடுங்கண்ணா, இந்த பாக்ஸ் ஒரு நாளைக்கு 13 மாத்திரை போடுறோம், இதெல்லாம் இது மார்பின்னு, இது பெயினுக்கு இந்த மாத்திரை, இது வந்து இந்த நீர் வெளியே வர்றதுக்காக இந்த மாத்திரை, நேற்று தான் வாங்கினோம் தான் தம்பி, இது தூக்கம் வராமல் இருக்கான் இல்லையா அதுக்கு போகிறதுக்கு, வரதில்லை, இது ஏதோ ஒரு இந்த ரத்த கசிப்புலாம் அடிச்சிட்ருக்குல்ல அதுக்கு, அந்த மாதிரி இது ஃபுல்லாக நான் போடுற மாத்திரைக்கு தான். இந்த இவ்வளோ மாத்திரையும் டெய்லியுமே போடுறேன். வயிறு என்னத்துக்காகவும் யோசிச்சு பாருங்களேன். அதுக்கும் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி மாதிரி தான் குடிக்கிறேன், வேறு எதுவுமே என்னால் சாப்பிட முடியல. நாக்கெல்லாம் புண்ணு, வெறும் கஞ்சி, அந்த அந்த ஹெல்த் அந்த எல்லாம் மிக்சிங் போட்டிருக்கோம்ல சத்துமாவு மாதிரி கஞ்சி, அந்த மாதிரி மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு சாப்பிட முடியுது. ஏதாவது ஒரு இயற்கை உபாதைக்கு போகணும், பாத்ரூம் போகணும் போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் சொல்கிறாங்களே, யூரினே வந்து வெக்கத்தோடு சொல்கிறேன், பேம்பஸ் தான் போட்டுட்ருக்கேன். 2 பாத்ரூம் மட்டும் பாப்பாவும் முத்து தம்பி சொன்னா இல்லைங்களா, 2 பேரும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவாங்க. அப்படி தான் ஓடிட்டுருக்கு லைஃபு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் போய் சும்மா சும்மா நம்மளால் ஹெல்ப் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாகவும் ஒரு மாதிரி ஃபீலாகவும் இருக்குது. அவங்களும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஹெல்ப் பண்ணிட்டாங்க, திருப்பி திருப்பி எப்படி போய் அவங்ககிட்ட கேட்குறது, அதுவே ரொம்ப மாதிரி இருக்குது. அன்றாட தேவைக்கே ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. அதான் சொன்னேன், இந்த மருந்து மாத்திரையே பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு அம்மா வந்து சொன்னானுங்க, அவங்க குத்த காசில் தான் வாங்கினேன். இது பெருமையாக சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லேயும் எல்லாராலையும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் வாழ்ந்துட முடியாது. ஆனால் சில நேரங்களில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் கூட சில நல்ல மனிதர்களை காட்டுறாருல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலே அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா, இந்த உலகத்தில் வரும்போது எதுவும் கொண்டு வரல, உலகத்துக்கிட்ட போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறதில்ல, இருக்கிற வரைக்கும் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதை தான் இன்ன வரைக்கும் நான் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயோ நான் செய்த ஹெல்ப்பு பார்த்திங்கன்னா அவங்க மூலிமா வரலைன்னா கூட வேறு வேறு மனிதர்கள், நல்ல மனிதர்கள் மூலிமா வர்றதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பெரிய பேர் பணக்காரங்க இருக்காங்க, எவ்வளோ பெரிய சினிமா ஆளுங்கள் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு 150 மேலே படம் பண்ணியிருக்கேன், சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் நினச்சாலேயே என்னோடய பிரச்சனையை வந்து ஈஸியாக தீர்த்துடலாம். ஆனால் உண்மையிலே இந்த தண்டத்தில் நான் கையெழுத்து கும்பிடணுன்னா என் பொதுமக்களுக்கு தான். முகமே தெரியாது யாருன்னே தெரியாது. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு இந்த ஹெல்ப் பத்தலை. இவ்வளோ அன்றாட செலவு, அன்றாட தேவை, அன்றாட தான் சொன்னேன். மூணு நாளைக்கு ஒரு வாட்டி பேம்பஸ் காலியாகுது. ஒரு பேம்பஸ் ஒரு ரேட்டு ஃபஸ்ட்டு 450 ரூபா இருந்தது, இப்போ 600 ரூபா ஆகிட்டான். ஓகேங்களா, அது வாங்கணும். மாத்திரை 10 நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கணும். அது இல்லாமல் இந்த மூச்சு தண்ணல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நர்ஸை வர வச்சு இன்ஜெக்ஷன் போடணும். நர்ஸுக்கு பீஸ் கொடுக்கணும். அந்த இன்ஜெக்ஷன் தனியாக இது தரணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்குனால பொருளாதார ரீதியாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப தொல்லை பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஐயோ இல்லை ப்ரோ, தொல்லெல்லாம் கிடையாது. மனசில் இருக்கிறத ஓப்பனாக, அதாவது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற கேரக்டர் நான் எப்பவுமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிற கேரக்டர். நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்லுவாங்க. அந்த கை பாருங்கள், இது இல்லை. அதில் அந்த என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லை, இல்லை உணர்ச்சி இல்லை. அதில் அந்த அளவுக்கு அந்த கை சைலண்ட் இருந்திருக்கு. உங்கள் லைஃபே ஏன் இப்படி மாறிடுச்சுன்னு தெரியல. அது சத்தியமாக அது எனக்கே தெரியல ப்ரோ. அதுனா நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அழகு தான் வருது. என்ன கர்மாவா? எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவம் யாருக்குமே பண்ணதில்லை. எல்லாருக்குமே தெரியும். முடிஞ்சவளுக்கு எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கேன். வெளியே போய் கேட்டால் கூட கோவக்காரின்னு சொல்லுவாங்களே தவிர மித்தபடி எல்லாருக்கும் நல்லது பண்ணுவேன். காசு பண்ண இருக்கும்போது எல்லோரும் இருந்தாங்க என்னை சுற்றி. இப்போ சொன்னேன், என் அக்கா பொண்ணுலேருந்து எல்லாருமே இருந்தாங்க. ஒரு கூட்டமே ஜே 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 ஜேன்னு இருக்கும். அப்படியே என்னை சுற்றி அப்படியே ஒரு 10 பேர் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. பணம் இல்லைன்னு யாருமே இல்லை. கரெக்டாக பொங்கல் அன்றைக்கி அவளாக லவ் பண்ணா, அவளாக போயிட்டா, சரி போயிட்டாலே நல்லாக்குறாளே அப்படின்னு விட்டாச்சு. நம்ம கோவத்தில் ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தமேன்ற கோவத்தில் ஒரு ஆதங்கத்தில் தீட்டியிருப்போம், சாப்பிட்டுருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். உடனே அவங்க அம்மா வீட்டு சைடில் ஐயோ வீட்டை சாப்பிடல, என் பிள்ளை செத்துட்டாங்கண்ணா, அவர் ஆட்டடக்கில் இறந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? நான் அப்போ அவர் கழுத்தை வச்சு தான் வச்சேன். இல்லை, எல்லாம் விதி கரமான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஐயோ செத்துடணும் செத்துடணும் செத்துடணும்னு தானா 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 அழுதுட்டு இருக்கு. இப்போ கூட அழுகுறேன்னு வச்சிங்களேன். இப்போ என்னன்னா என் பேத்திக்காவது கொஞ்சம் வாழணும். கொஞ்ச நாள் அவளுக்கு ஒரு 4-5 வயசு வரை இருக்கும்போது இந்த என்னை உயிரை கொஞ்சம் விட்டு, ஏன்னா நான் உடம்பு ஃபுல்லாக கேன்சரை கொடுத்துக்கோ. நான் கடவுள்கிட்ட சொல்கிறேன், வலி மட்டும் இல்லாமல் வச்சுக்கோ. ஒரு இடத்துல வலிச்சா பரவாயில்ல, இந்த கை, இந்த இடம், கழுத்து, இந்த கட்டிங்க, நைட்டில் வரும் பாருங்க வலி. இப்போயே நான் வலியில் தான் உட்காந்து, வலி வேதனையில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். குத்துது, சுருக்கு சுருக்கு சுருக்கு. இந்த கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்ட்டு சாக்கச்ச மாதிரி இழுத்துட்டு இருக்கு. இந்த நிலமெல்லாம் இருக்கிறதோட போய் செத்துடணும் அப்படின்னு தோணுது. செத்துட்டா என் பொண்ணோட நிலமை என்ன ஆகும்? எனக்கு அவளை நினச்சி, என் பேத்தியை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா அவள் எந்த மைண்ட் செட்லேயும் இல்லை. இன்னமும் அந்த பையனோட நினப்புலேருந்து வெளியிலையும் வரலை. அதுவே எனக்கு தினம் 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 ரொம்ப வலியாக இருக்குது. ரொம்ப மனசுக்குள்ளே பெரிய பாரமே அவள் தான் எனக்கு. மகளையும் பேத்தியும் நினச்சி தான் வருத்தப்பட்டு உங்கள் உடம்பு வலி, உங்கள் அது ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் தாண்டி இது இது பயங்கரமான பெயின். வலி என்ன வலி ஒரு பக்கம் அவசப்பட்டுருக்கேன். இவர் லைஃப் என்ன ஆகுமோ, நான் இறந்துட்டோன்னே எப்படி போகுமோ? நான் இப்படி இருக்கும் போதே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்க மாட்டுறாங்க, இன்னும் நான் இறந்துட்டோன்னே வந்து பார்ப்பாங்களா? என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க கேட்க இது நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்கு. உங்களோட கண்கள் கலங்கிட்டு தான் இருக்கும். எனக்கு என்னன்றனா அந்த பெரிய பெரிய திரை சிறை திரை சொன்னீங்கல்ல, சீரியல் கூட நான் குறைவாக தான் பண்ணியிருப்பேன். படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். தலைவராக இருக்கார் விசால் சார். அவர் மனசு வச்சாலே எவ்வளோ ஆக்டர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து என்னை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாமே குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன். குணப்படுத்துகிறாங்களோ படுத்தலையோ ஏதோ ஒன்று இந்த இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த இது ஃபுல்லாக இது ரிமூவ் பண்ணலாம். இப்போ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பைசா கிடையாது. சரிங்களா, இதனால தான் இப்போ இங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த கட்டி இங்கே ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் அசிங்கம் இல்லை. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதிலேருந்து உயிர் நல்ல வரைக்கும் குட்டி 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 கட்டியாக ஃபுல்லாக இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இன்னும் ஆகிட்டே தான் இருக்குமா. அதை எங்கள் டாக்டர் சொன்னார் இல்லைங்களா மணிகன், அவர் என்ன சொல்லிட்டாருன்னா பெயினுக்கு எங்களால் மாத்திரை தர முடியும். இது ஃபுல்லாக க்யூர் ஆகும்னா எங்கிட்ட இல்லை, கடவுள்கிட்ட தான். ஒரே வார்த்தை சொல்லிட்டார். இது மேலே அவர்கிட்ட போய் நான் என்ன கேட்குறேன்? இதுக்கு மேலே உங்ககிட்ட கேட்டு உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை இன்னும் இல்ல கஷ்டப்படுறது இல்ல bro சொல்றேன் நிறைய ஃபீல் இருக்குது விட்டீங்கன்னா ஓட அழுதுறேன் நான் சரி அது கூட சொல்வாங்க இப்ப அழுது என்னது சொல்வாங்களே நடிக்கறாங்க நீலி கண்ணீர் விடுறாங்க அப்படிலாம் சொல்வாங்க என்னோட வலி எனக்கு தான தெரியும் சில பேர்லாம் அது கிண்டல் பண்றது போறாங்களோ இல்ல வெறுப்பேத்த போறாங்களோ தெரியாது என் கூகுள் பே ஏத்துக்கறனா சிரிப்பீங்க நீங்க 10 ரூபாய் வெறும் 10 ரூபாய் 5 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய் 3 ரூபாய் 11 ரூபாய் இந்த மாதிரிலாம் போடுவாங்க காசு என் கூகுள் பேல பாத்தீங்கன்னா நிறைய அத இருக்கும் இல்ல at least அதையாவது செய்யணும்ன்ற கிண்டல் இல்ல அது எதுக்கு போறாங்கன்னு எனக்கு தெரியல நான் ஒரே வார்த்தைங்க கிட்ட சொன்னேன் ஒரு டீயே வந்து 12 ரூபாய் இல்லாம இந்த காலகட்டத்துல குடிக்க முடியாது இந்த 2 ரூபாய் 5 ரூபாய் ஆச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு நீங்க எனக்காக பிரேயர் பண்ணிக்கங்க அந்த அக்கா வந்து நல்லா வரணும் அவங்க நல்லா வந்தாங்கன்னா அவங்களால ஒரு 1000 பேர் நல்லா இருப்பாங்க பிரேயர் பண்ணிக்கங்க பான்னு அப்படியே ரிப்ளை போடுவீங்க அந்த காசியம் போடுறேன் ரிப்ளையும் போடுறேன் வேற என்ன பண்ண முடியும் ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி ஆயிட்டாங்களேன்ற ஒரு பரதாபம் கூட இல்லாம இந்த மாதிரி பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வலிக்குது சரிங்க இவ்ளோ விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நிச்சயமா இதன் மூலமா இது பார்க்கக்கூடிய நேயர்கள் ஆணோ பெண்ணோ திருநங்கையோ ஏனா திருநங்கைகள் நிறைய பேர் உதவுற மனசோட அவங்க கஷ்டத்துல இருந்தாலும் உங்களுக்கு உதவி இருக்காங்கன்னு சொல்றீங்க நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் ஒரு நன்றி அத நீங்க சொல்றீங்களோ இல்லையோ நிச்சயமா நான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு நாங்க இந்த வீட்ல வரும்போது நாங்க பார்த்த விஷயங்கள் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் உங்களை ஒரு கணம் அழ வச்சிச்சு அல்லது சிந்திக்க வச்சிச்சு அப்படினா உங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க அதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ மத்தபடி வேற எந்த நோக்கத்தோடவும் கிடையாது ரொம்ப நன்றிக்கா ரியல் ஒன் சேனலுக்கு ரொம்ப நன்றி இங்க வந்திருக்க அத்தனை தம்பிகளுக்கு நன்றி இந்த சேனல் ஓனருக்கு இது வழி நடத்துறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த சேனல் மூலமா எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் அந்த பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்க இந்த சேனல் மூலமா தான் நாங்க பார்த்தோம் நான் பொதுமக்களுக்கு சொல்றேன் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டனா அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க அதை ஹெல்ப் பண்ணுங்க மனசு இருந்தா நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படினுவாங்க நான் நல்லா வந்தேன்னா உண்மையிலேயே சொல்றேன் இப்பவே சொல்றேன் அப்பவே சொன்னதுதான் நான் நல்லா வந்தேன்னா என்னால ஒரு 1000 குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்காக என்ன காப்பாத்துங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும்